சாம்சங் மொபைலில் இன்கமிங் கால் வந்து வரப்போ இந்த மாதிரி ஃபிளாஷ் லைட் உங்களுக்கு வந்து எரியணும் அப்படின்னா அதை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கமிங் கால் வந்து வரப்போ பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் லைட் பார்த்தீங்கன்னா வந்து எரியும். அது எப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். சாம்சங் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ளாஷ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷனை திருப்பியும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கேமரா ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபில் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளாஷ் லைட் பார்த்தீங்கன்னா வந்து எரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு வந்து எரியும், அதுக்கப்புறம் அலாரம் சவுண்ட் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா வந்து எரியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆன் பண்ணுறப்ப அங்கே மேலே என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதில் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து ஒர்க் ஆகும். சம் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து கால் வரப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகும். சம் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷனு அலாரம் சவுண்டு காலு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ஒவ்வொரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களோட மாடலில் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இப்போது இந்த வீடியோவில் எப்படி வந்து ஃப்ளாஷ் கால் வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.